நிறைய குடும்பத்துல பாத்தீங்கனாக்க நான் பண வசதியோட நிறைய பேர் இருக்க மாட்டாங்க படிப்பு நிறைய படிச்சிருக்க மாட்டாங்க எங்க குடும்பத்துல நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நல்ல ஒரு லட்சாதிபதி ஆகணும் அப்படிங்கற வெறி உங்களுக்கு இருக்கா நான் நல்லா வந்து லட்சாதிபதி ஆகணும் என்கிட்ட நிறைய பணம் இருக்கணும் அப்படினு சொல்லி உங்களுக்கு ஒரு வெறி இருக்கும் இல்லையா அத வந்து இந்த மூணே மூணு பொருள் நான் சொல்றேன் இந்த மூணு பொருளை வச்சு நீங்க வந்து பண்ணலாம் உங்களுக்கு வந்து மணி வந்து பணம் வந்து அப்படியே ஈர்த்துட்டு வரும் உங்களுக்கு இது வந்து ஒரு தாந்திரிகம் ஒரு ஸ்பெல்னு சொல்வாங்க இத வெச்சு நீங்க பண்ணுங்க இந்த மூணே பொருளை யூஸ் பண்ணுங்க போதும் அத பத்தியான விரிவான ஒரு இத வந்து நான் இந்த வீடியோல போட்டுருக்கேன் பாருங்க ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மலஷான் டிவைன் ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு டே டு டே லைஃப்ல என்ன பிரச்சனை வந்தாலுமே அதற்கான தீர்வு வந்து அதுல சின்ன சின்ன பரிகாரம் மூலமா நான் போட்டிருக்கேன் நீங்க வந்து இந்த வீட்ல இருக்கிற பொருட்களை வச்சு இந்த பரிகாரத்தை செஞ்சு உங்க பிரச்சனைகள்ல இருந்து 100% வந்து வெளியில வர முடியும் சில பேருக்கு சில பரிகாரம் உடனடியா பலன் அளிக்கும் சில பேருக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அவசரப்படாதீங்க பட் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு அவசரப்பட்டு எந்த தவறான முடிவுக்கும் போயிடாதீங்க நான் வந்து உங்களுக்கு அம்மாவா சகோதரியா உங்க வீட்டுக்குள்ள வந்து யூடியூப் சேனல் மூலமா உங்களுக்கு இந்த பரிகாரத்தை எல்லாம் சொல்றேன் கம்பல்சரி பண்ணி பாருங்க உங்களை சுத்தி வந்து ஒரு நீங்க நினைச்சது நடக்கல அப்படின்னு வருத்தப்படாதீங்க உங்களை சுத்தி வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் ஒரு ஆராவும் கிரியேட் ஆக ஆக உங்களை சுத்தி நல்லதே நடக்க ஆரம்பிக்கும் அட்லீஸ்ட் வந்து நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க கொஞ்ச நாள்ல வந்து நம்மள சுத்தி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவான மனிதர்கள் அதாவது நல்ல மனிதர்கள் இது மாதிரி எல்லாமே நம்மள சுத்தி கிரியேட் ஆக ஆரம்பிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்க பிரச்சனையே வராது இருக்கிற பிரச்சனையும் தீந்து போயிடும் அதனால கொஞ்சம் பொறுமையா நிதானமா சேனலை வந்து பார்த்து நீங்க வந்து கம்பல்சரி என்ன பரிகாரத்தை பண்ணுங்க இதை தவிர எங்கிட்ட சக்தியூட்டப்பட்ட ஆன்மீக பொருள்லாம் இருக்கு பேரு ராசி நட்சத்திரம் கொடுத்தீங்கன்னாக்க நான் வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு எந்த பொருள் வந்து சூட் ஆகும் உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கான ப்ராப்ளம் என்ன அப்படிங்கறத அனுப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க ராசி நட்சத்திரத்தை பார்த்துட்டு அதை எதனால வந்து உங்களுக்கு இப்படி ஆகிறதுங்கறத வந்து ஒரு மெடிடேஷன் பண்ணி பார்த்துட்டு எந்த பொருள் உங்களுக்கு சூட் ஆகும் எந்த பொருளை வச்சா உங்களுக்கு இன்னும் பாசிட்டிவா எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கறது வந்து நான் சொல்றேன் அதனால கவலைப்படவே வேண்டாம் இதை தவிர எங்கிட்ட தலைமுடி வளர்றதுக்கு மங்குக்கு உடம்புல நல்ல கலர் வர்றதுக்கு எல்லாத்துக்குமே இந்த இளநரைக்கு எல்லாத்துக்குமே எங்கிட்ட டயபெட்டிக்கு கஷாயம் பவுடர் இருக்கு உடம்பு வந்து எப்பவுமே தெம்ப ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இந்த முட்டு வலி முழங்கால் வலி எல்லாத்துக்குமே எங்கிட்ட வந்து கஷாயம் பவுடர் ஆயில் மெடிசின்ஸ் எல்லாமே இருக்கு ஃபேஸ்ல வந்து க்ளோ வர்றதுக்கு எல்லாத்துக்கும் இருக்கு எந்த வயசுக்காரங்களும் போடலாம் என்னோட பொருட்களை குழந்தையிலேருந்து வயதானவங்க வரைக்கும் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு தேவையா இருந்ததுனாக்க நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லைனாக்க எனக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க ஓகேங்களா ஃபோன் பண்ணி பேசுறதுக்கு கூட எனக்கு நடுவில் வந்து மீடியேட்டர்லாம் கிடையாது நான் தான் டைரக்டா ஃபோன் அட்டன் பண்ணுவேன் ஸோ நீங்க உங்க ப்ராப்ளத்தை வந்து சொல்லலாம் ஒருவேளை வந்து உங்களுடைய ஆன்மீக சம்பந்தப்பட்ட பொருள் வேணும்னா உங்க ப்ராப்ளம் பேரு ராசி நட்சத்திரத்தை நீங்க வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பினீங்கன்னா சௌகரியமா இருக்கும் ஏன்னா டெய்லி நிறைய பேர் போன் பண்றதுனால வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நிதானமா ஒன்னொன்னா பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும் ஓகேங்களா இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய் இந்த சின்ன சின்ன பரிகாரம் எல்லாம் என்னங்கறத வந்து பாப்போம் ஓகே எங்க குடும்பத்துல மட்டும் எப்ப பாரு வருமைங்க எப்ப பாரு வந்து எங்க குடும்பம் வந்து பரம்பரை பரம்பரையா கஷ்டப்பட்டுட்டேதான் இருக்கு எங்களுக்கு வந்து பண வசதி இல்ல எங்களால வந்து எதுவுமே பண்ண முடியல எங்களால ஃபர்தரா வந்து அது பரம்பரையா தொடர்ந்துட்டு இருக்கிறதுனால எங்களால ஃபர்தரா மூவ் பண்ணவே முடியல எங்க குடும்பத்துல நான் ஃபர்ஸ்ட் லட்சாதிபதி ஆகணும் அப்பதான் என்னால வந்து மத்தவங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது வந்து தெரியும் நான் நினைக்கிறேங்க எல்லாருக்குமே வந்து அந்த நினைப்பு இருக்கும் அந்த மாதிரியா இருக்கு இப்ப லட்சாதிபதியா இருக்கிறவனுக்கு கோடீஸ்வரன் ஆகணும்னு இருக்கும் அந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே இருக்கும் அந்த குடும்பத்துல யாருக்காவது ஒருத்தருக்காவது இருக்கும் இல்ல எல்லாருக்குமே கூட இருக்கும் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஆம்பிஷன் எய்ம் எல்லாம் இருக்கா நான் வந்து இங்க வந்து ஒரு மூணு பொருள் சொல்றேன் அதை வச்சு வந்து நீங்க 100% வந்து நீங்க லட்சாதிபதி ஆகுறதோ கோடீஸ்வரன் ஆகுதோ உறுதி நீங்க லட்சாதிபதியா இருந்தா கோடீஸ்வரன் ஆவீங்க கோடீஸ்வரன் ஆனீங்கன்னா அடுத்த இதுக்கு போவீங்க கட்டத்துக்கு போவீங்க இது வந்து 100% உறுதி இந்த தாந்திரிகத்தை வந்து நீங்க செஞ்சு பாருங்க முதல்ல வந்து நீங்க என்ன பண்ணுங்கனாக்க ஒரு அமைதியான கம்ஃபர்டபுளான யாருமே உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் போய் உட்கார்ந்துக்கோங்க அது வந்து நீங்க எப்பவுமே
தரையில உட்கார்ந்துக்கலாம் இல்லனா ஏதாவது ஒரு விரிப்பு போட்டுட்டு நல்ல கம்ஃபர்ட்டபிளா உட்காருங்க இல்லனா சேர்ல கூட உட்கார்ந்துக்கோங்க ஆனா யாரும் உங்களை டிஸ்டர்ப பண்ண கூடாது அந்த மாதிரியான ஒரு அமைதியான பிளேஸ்ல போய் ஃபர்ஸ்ட் வந்து உட்கார்ந்துக்கோங்க இதற்காக வந்து இந்த அமைதியான பிளேஸ்ல உட்காரணும்னா உங்களுடைய மைண்ட் உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் ஒரே இதுல இருக்கும் அதோட இல்லாம யூனிவர்ஸ் வந்து நம்மள கவர் பண்றதுக்கு வந்து ஒரு கரெக்டா இருக்கும் ஒரு அமைதி இருந்தாதான் மன அமைதியும் மென்டலா நம்ம வந்து மைண்டும் வந்து ஒரு காமா இருந்து அந்த பிளேஸும் ஒரு அமைதியா இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா யூனிவர்ஸோட எனர்ஜி வந்து நம்மள கவர் பண்றதுக்கு வந்து அது ரொம்ப வந்து உதவியா இருக்கும் இத வந்து நீங்க உங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்து பண்ணலாம் உங்க வீட்ல வெளியில போய் உட்கார்ந்து பண்ணலாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு கார்டன் இருந்ததுன்னா அங்க உட்கார்ந்து பண்ணலாம் எங்க வேணாலும் பண்ணலாம் தேவையானது வந்து ஒரு அமைதியான இடமும் உங்களை யாருமே தொல்லை பண்ணக்கூடாது அந்த மாதிரியான ஒரு இடம் உங்களுடைய மனதும் மைண்டும் வந்து ஒரு காமா இருக்கிறதுக்கான ஒரு இடத்தை தயார் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல உட்காந்து இதை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க இது வந்து என்ன பண்ண போறீங்கன்னா யூனிவர்ஸோட உங்களை நீங்க கனெக்ட் பண்ணிக்க போறீங்க கனெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பணத்தை வந்து நம்ம எப்படி ஈர்க்கிறது பணத்தை எப்படி உருவாக்குறது அதை தான் நம்ம யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணி பண்ணிக்க போறோம் இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா சும்மானாச்சு இதை உட்காந்து பண்ணினாலும் பணம் வராது நீங்க உழைக்கணும் உழைக்கிறதுக்கு ஏத்த பணம் வந்து அந்த இடத்துல வரும் அதுக்குதான் யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணிக்கிறீங்க இப்ப எல்லாம் வந்து நம்ம என்ன உழைச்சாலுமே பணம் நம்ம கிட்ட நிக்க மாட்டேங்கிறது தங்க மாட்டேங்கிறது நீங்க உடனே வந்து நான் சும்மா உட்காந்து இதை பண்ணிட்டே இருந்தா பணம் வருமான்னு எனக்கு ரெண்டு மூணு பேர் போன் பண்ணி கூட கேட்டாங்க அப்படி கிடையாது நீங்க உழைக்கிறீங்க உங்களுடைய உழைப்புக்கு ஏத்த பணம் வந்து உங்களுக்கு வராம இருக்கு அந்த தடையெல்லாம் நீக்கி உங்களுக்கு வந்து நல்ல பணம் வரவும் நல்லா வந்து உங்களுக்கு உங்களுடைய நீங்க என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய ஆம்பிஷன் கோல் எல்லாத்தையும் அச்சீவ் பண்றதுக்கு வந்து இது வந்து ரொம்ப உதவியா இருக்கும் இதை வந்து யூனிவர்ஸோட நம்ம கனெக்ட் பண்ணிக்க போறோம் இப்போ இதுக்கு வந்து தேவையானது என்னன்னாக்க ஒரு ஸ்பூன் வேணும் உங்களுக்கு ஒரு ஸ்பூன் ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் இந்த மாதிரி வந்து ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் இருக்கணும் எழுதுறதுக்கு வந்து ஒரு பென் அதுக்கப்புறம் சுகர் சுகர்ல வந்து நான் வந்து யூஸ் பண்றது வந்து பிரவுன் சுகர் நாட்டு சக்கரை நாட்டு சக்கரைன்னு கூட வச்சுக்கலாம் இந்த பாருங்க பிரவுன் சுகர் இப்ப நம்ம வந்து இதை வச்சுதான் தாந்திரிகம் பண்ண போறோம் என்ன பண்ண போறோம் என்னென்ன பொருட்கள் ஃபர்ஸ்ட்னு சொல்லிடுறேன் திருப்பி ஒரு தடவை ஒரு ஸ்பூன் ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் மார்க்கர் பென்னோ ஏதோ ஒரு பென் எடுத்துக்கோங்க அதை தவிர சுகர் பிரவுன் சுகரே எடுத்துக்கோங்க பிரவுன் சுகர் இன்னும் ஈர்க்கிற தன்மை வந்து ஜாஸ்தி ஒயிட் சுகர் எடுத்துட்டாலும் ஓகே ஓகேங்களா உங்களுக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டட் வேல பணம் வரத்துக்கும் நிறைய ஃபுளோ மணி ஃபுளோ வரத்துக்கும் பிரவுன் சுகர் வந்து ரொம்ப யூஸ் ஆகும் உங்ககிட்ட அது இல்லைனாக்க நீங்க வந்து கொஞ்சம் நாட்டு சக்கரை வாங்கி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை இல்லைனாக்க ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுங்க இந்த தாந்திரிகம் வந்து உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் சோர்ஸ்ல இருந்து பணம் வரத்துக்கும் உங்களுக்கு நல்ல மணி ஃபுளோ வரத்துக்கும் ரொம்ப உபயோகமா இருக்கும் இது வந்து நல்ல அதாவது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் இதை வந்து உங்களுக்கு சுத்தி கிரியேட் பண்ணி உங்களுடைய வியாபாரத்தெல்லாம் செழிக்க வச்சு உங்களுக்கு பண வரவை வந்து அதிகமாக்கும் நீங்க வேலை செய்யறவரா இருந்தா வேலையில ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் அன்எக்ஸ்பெக்டட் சோர்ஸ்னா என்ன எதிர்பாராத விதமான பண வரவுகள் அதாவது வியாபாரத்துல இருந்தீங்கன்னா திடீர்னு ஒரு புது ஆர்டர்ஸ் வரலாம் வேலையில ப்ரமோஷன்ஸ் கிடைக்கலாம் இன்சென்டிவ்ஸ் கிடைக்கலாம் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு மணி ஃபுளோவை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும் முதல்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த பீஸ் ஆஃப் பேப்பர் இருக்கு பாத்தீங்களா இதுல வந்து உங்க நீங்க எந்த கண்ட்ரில இருக்கீங்களோ அந்த கண்ட்ரியோட பணத்தோட சிம்பல் அதாவது டாலர்னா டாலர் நம்மளோடது என்னது ருபீஸ் இப்போ உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு எவ்வளவு வேணும் ருபீஸ்ன்னு எழுதிருக்கேன் ஃபர்ஸ்ட் ருபீஸ் ஓகேவா இப்போ உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு எவ்வளவு வேணும் இப்ப நீங்க வியாபாரம் செய்யறவரா இருந்தாக்க இவ்வளவு டேர்ன் ஓவர் அவ்வளவு டேர்ன் ஓவர்னு எழுதலாம் இல்ல வந்து உங்களுக்கு வேலை செய்யறவங்களா இருந்தா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு வேணுங்கறது எழுதலாம் இது வந்து உங்களுக்கு அந்த ஃபுளோவை வந்து உங்களுக்கு கரெக்டா கொண்டு போகும் உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது கடன் பிரச்சனை வராது ஓகேங்களா இப்ப எனக்கு வந்து மாசம் 10 லட்சம் ரூபாய் வேணும்னு வச்சுக்கோங்களேன் 10 லாக்ஸ் நீங்க வந்து எப்பவுமே உங்க பேரை தான் எழுதணும் வியாபார பேரை எழுதக்கூடாது 10 லாக்ஸ் இப்படி எழுதியிருக்கேன் நானு இதோட வந்து நானு என்னுடைய பேர் எழுதியிருக்கேன் இங்க பாருங்க இது வந்து எனக்கு மாசம் தேவையான அமௌண்ட் இதை நீங்க என்ன பண்ணீங்கன்னா எவ்வளவு சின்னதா மடிக்க முடியுமோ அவ்வளோ சின்னதா வந்து மடிச்சிடுங்க இதுல வந்து இன்னும் ஒரு பொருள் வந்து நான் சொல்றதுக்கு மறந்து போயிட்டேன் பட்டை பவுடர் பட்டை பட்டை தெரியும் இல்லையா உங்களுக்கு பட்டை வந்து நான் இங்க போட்டோ போடுறேன் உங்களுக்கு அப்பதான் புரியும் உங்களுக்கு
லவங்க பட்டைன்னு சொல்வாங்க நீங்க உடனே லவங்கமா பட்டையா நிறைய பேர் கேக்குறாங்க பட்டையோட பவுடர் அதாவது சுருள் பட்டைன்னு சொல்வாங்க பாத்தீங்களா அதோட பவுடர் இங்க பாருங்க இது வந்து பட்டையோட பவுடர் ஓகே இது வந்து ஒன்னு உங்ககிட்ட எப்பவுமே இது இருக்கணும் தாந்திரிக பரிகாரத்துக்கு இந்த தாந்திரிக மட்டும் இல்ல எப்பவுமே தாந்திரிக பரிகாரத்துக்கு பட்டை வந்து ரொம்ப யூஸ் ஆகும் அதுவும் அந்த பணத்தோட வரவுக்கு இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த ஸ்பூன் இருக்கு பாத்தீங்களா ஸ்பூன்ல வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் அந்த பிரவுன் சுகர் எடுத்துக்கோங்க இல்லையா வெள்ளை சக்கரம் அத வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதுல என்ன பண்ணுங்கன்னாக்க ஸ்பூன்ல வந்து வெள்ளை சக்கரை எடுத்துட்டு அதுல வந்து கொஞ்சம் பட்டையோட பவுடரை வந்து நான் போட்டுருக்கேன் இந்த பாருங்க போட்டுருக்கேன் போட்டுட்டு நீங்க இந்த எழுதிருக்கீங்க பாத்தீங்களா எனக்கு 10 லட்சம் ரூபாய் வேணும்னு எழுதிருக்கேன் பாத்தீங்களா அந்த பேப்பரை வந்து நான் அங்க வெச்சிட்டேன் வெச்சிட்டு என்ன பண்ண போறேன்னா ஒயிட் கலர்ல ஒரு கேண்டில் எடுத்துக்கோங்க அந்த கேண்டில வந்து ஏத்திக்கோங்க ஓகே ஒயிட் கலர் கேண்டில ஏத்திட்டு இந்த சுகர் இந்த இது இருக்கு பாத்தீங்களா இது வந்து இப்படி மெல்ட் பண்ணுங்க ஒயிட் கலர் கேண்டில் ஓகேங்களா இது வந்து மெல்ட் ஆகும் உங்களுக்கு இது நீங்க வந்து நெருப்பு இப்படி காமிச்சீங்கன்னாக்க ஏத்தினீங்கனாக்க இது கடியில வச்சீங்கன்னா இது மெல்ட் ஆகும் ஒயிட்டே எடுத்துக்கோங்க ஒருவேளை ஒயிட் இல்லைன்னா நீங்க கிரீன் எடுத்துக்கலாம் இப்ப இது என்ன பண்ணணும்னா நீங்க இதை மெல்ட் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணும்பொழுது எனக்கு வந்து பிரபஞ்சமே எனக்கு நீங்க இந்த மாதம் இந்த மாசம் மாசம் கூட நீங்க பண்ணலாம் இந்த மாதம் எனக்கு 10 லட்சம் ரூபாய் வேண்டும் எனக்கு 10 லட்சம் ரூபாய் வியாபாரம் நடக்க வேண்டும் எனக்கு பிரபஞ்சம் அதற்கு உதவி செய்ய வேண்டும் நீ எனக்கு உதவி செய்ததற்கு நன்றி இதுவரை நீ செய்த உதவிகளுக்கு நன்றி எனக்கு பிரபஞ்சமே எனக்கு 10 லட்சம் ரூபாய் வேண்டும் 10 லட்சம் ரூபாய் வேண்டும்னு சொல்லி இந்த மாதம் எனக்கு 10 லட்சம் ரூபாய் வேண்டும் அப்படின்னு 3-4 தடவை சொல்லிட்டு இந்த கேண்டில வந்து ஏத்துங்க ஏத்திட்டு என்ன பண்ணுங்கனாக்க ஒருவேளை உங்களுக்கு வந்து நிறைய கடன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அது கூட சொல்லலாம் எப்படின்னாக்க இப்ப உங்களுக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு எப்படின்னே தெரியல என்ன பண்ண போறோம்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் இதே மாதிரி ஏத்திட்டு இங்க நீங்க 50 லட்சம் ரூபாய் எழுதுறீங்க மாசத்துக்கு வராதாது கொஞ்சம் டிலே ஆனா கூட வரும் உங்களுக்கு பிரபஞ்சமே எனக்கு 50 லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறது அதை நான் உடனடியாக அடைக்க வேண்டும் அதற்கு நீதான் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு 3 தடவை சொல்லிட்டு கூட நீங்க இதை வந்து ஏத்தலாம் மாசத்துக்காகவும் ஏத்தலாம் இதை தவிர கடன் அடைக்கிறதுக்காகவும் இதை செய்யலாம் நிறைய பேருக்கு வந்து கடன் இருக்குன்னு எனக்கு போன் வந்தது அதுக்காக தான் நான் இந்த பரிகாரத்தை முதல்ல சொல்லி கொடுக்கறேன் இது வந்து மெல்ட் ஆகும் இந்த மெல்ட் ஆன தண்ணி இருக்கு பாத்தீங்களா இந்த பேப்பரோட சேர்த்து நீங்க வந்து குளிக்கிற தண்ணியோட கலந்துருங்க கலந்துட்டு நீங்க குளிக்கும் போது அதை சேர்ந்து குளிச்சிருங்க அவ்வளவுதான் இந்த பேப்பர் வந்து போட்டோம் அவ்வளவு அது போயிடும் அதை பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்லை இந்த பேப்பர் சாக்கடையில போயிட்டுனா கூட நீங்க பிரச்சனை இல்லை இது வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் வந்து இதை எடுத்துக்கிறீங்க பிரவுன் சுகர் எடுத்துக்கிறீங்க இல்லைன்னா ஒயிட் சுகர் எடுத்துக்கிறீங்க நீங்க ஒரு பேப்பர்ல உங்க பேரு உங்களுக்கு மாசம் எவ்வளவு வேணுங்கிறத எழுதுறீங்க இல்லைன்னா கடன் என்ன இருக்கோ அதை எழுதுறீங்க எழுதிட்டு இதுல கொஞ்சோண்டு பட்டை பவுடர் இருக்கு பாத்தீங்களா அதை தூவுறீங்க பட்டையோட போட்டோ நான் இங்க போடுறேன் அதோட பவுடரை இங்க தூவுறீங்க தூவிட்டு இது மேல இதை வச்சுட்டு பேப்பரையும் வச்சுட்டு கீழே வந்து நீங்க ஒயிட் கலர் கேண்டில் எடுத்து அதை ஏத்தி அந்த இதை வந்து மெல்ட் பண்ணும்பொழுது இப்படி ஏத்தும் பொழுது அதோட சூடு அங்க படும் இல்ல மெல்ட் ஆகும் அந்த சுகர் அப்ப நீங்க வந்து கரெக்டா வந்து அந்த இதை சொல்றீங்க உங்களுடைய இன்டென்ஷனை சொல்றீங்க என்ன சொல்றீங்க பிரபஞ்சமே எனக்கு இந்த மாதம் 10 லட்சம் ரூபாய் வேண்டும் பிரபஞ்சமே எனக்கு இந்த மாதம் 10 லட்சம் ரூபாய் வேண்டும் பிரபஞ்சமே எனக்கு இந்த மாதம் 10 லட்சம் ரூபாய் வியாபாரம் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் 10 லட்சம் ரூபாய் வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது வந்து உங்களுக்கு கரெக்டா அதுக்கான தகுதி இருக்கணும் நீங்க வந்து உட்கார்ந்த இடத்துல கோடீஸ்வரன் ஆகணும் கோடீஸ்வரன் ஆகணும்னா நடக்காது அதை நீங்க வந்து தகுதி இருக்கணும் உங்களுக்கு பிரபஞ்சமே எனக்கு இந்த மாதம் 10 லட்சம் ரூபாய் வியாபாரம் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 3 தடவை சொல்லிட்டு நீ இதுவரை கொடுத்த எல்லாவற்றிற்கும் நன்றி நன்றி நன்றின்னு 3 தடவை சொல்லணும் அதாவது தேங்க்யூ 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 இது சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்க இந்த மெல்டான இது இருக்கு மெல்ட் ஆகலன்னா கூட பரவாயில்ல லைட்டா மெல்ட் ஆயிருந்தா கூட பரவாயில்ல இதை எடுத்து தண்ணியில கலந்து வச்சுக்கோங்க ஒன்னு அப்பவே நீங்க குளிக்கிறதா இருந்தாக்க குளிச்சிடலாம் இன்னைக்கு ஈவினிங் சில பேர் ஈவினிங் மார்னிங் 2 வேளை குளிப்பாங்க இல்லன்னா காலம்பரம் நீங்க குளிக்கிற தண்ணியில கலந்துக்கலாம் இந்த பேப்பர் சாக்கடையில போனா பரவாயில்ல இதை வந்து நீங்க மாதம் மாதம் பண்ணலாம் இல்லைன்னா 1 தடவை பண்ணிட்டு 2-3 மாசத்துக்கு 1 தடவை பண்ணலாம் 100% உங்களுடைய பண வரவுல வந்து ஒரு பெரிய மாறுதல் நடக்கும் ஒரு திடீர் திடீர்னு வந்து உங்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முனைய நிறைய வந்து சான்சஸ் எல்லாம் கிடைக்கும் அந்த பணத்தை பெருக்கிறதுக்கான சான்சஸ் எல்லாம் கிடைக்கும் நீங்க இதை பண்ணி பாருங்க நல்ல வழிக்கு கொண்டு போகும் உங்களை
உங்களை வந்து ஒரு நல்ல வழிக்கு கொண்டு போய் உங்களுக்கு நல்ல இதை காமிக்கும். 100% வந்து இது வந்து உறுதி. இது பண்ணி பாருங்க. இதுக்கு தேவையானது வந்து ஒரு ஸ்பூனு அந்த ப்ரௌன் கலர்ல சுகர் இல்லைனா ஒயிட் சுகர், வெள்ளை கலர் கேண்டில், ஒரு பேப்பர், கொஞ்சம் பட்டை பவுடர், இவ்வளவுதான். இது வந்து அமைதியான இடத்துல உட்காந்து நீங்க பண்ணுங்க, உங்களுடைய லைஃப்ல ஒரு மிகப்பெரிய மாறுதல் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? நீங்க வந்து என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி கஷ்டத்துல இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்க. அப்ப என்ன ஆகும்னாக்க, எல்லாருமே வந்து ஒரு விதமான பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வருவாங்க. நம்மளால வந்து அவங்களுக்கு பிசிக்கலாவோ பினான்சியலாவோ உதவி பண்ண முடியலன்னா கூட இந்த மாதிரியான டிப்ஸ்னால அவங்களுக்கு வந்து ஒரு கான்பிடன்ஸ் வரும், ஒரு தன்னம்பிக்கை வரும், அதை பண்ணி பார்ப்பாங்க. அதனால மைண்ட்ல இருக்கிற நெகட்டிவ் வந்து குறைஞ்சிட்டே வரும். சோ எந்த தவறான முடிவும் எடுக்க மாட்டாங்க. கம்பல்சரி எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.